இந்த ஆண்டில் நடைபெறவுள்ள 2020 உலகக்கோப்பை தொடர் அக்டோபர் 16 முதல் நவம்பர் 13 வரை நடைபெறவுள்ளது. இதற்கான அட்டவணையை ஐசிசிஐ சமீபத்திலேயே அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்திய அணி குரூப் 2 பிரிவிலும் இடம்பெற்றுள்ளது. அந்த பிரிவில் பாகிஸ்தான் குரூப் ஏ ரன்னர், தென்னாப்பிரிக்க அணி, வங்கதேச அணி குரூப் பி வினர் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதில் அக்டோபர் 23 இந்திய அணி தனது முதல் லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணியையும் எதிர்கொள்ள உள்ளது. அடுத்து 27 குரூப் ஏ ரன்னர், 30 தென்னாப்பிரிக்க அணியையும் எதிர்கொள்ள உள்ளது. தொடர்ந்து நவம்பர் 2-6 ஆகிய தேதிகளில் வங்கதேசம் குரூப் குரூப் முதல் பிரிவில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான் குரூப் ஏ வின்னர், குரூப் பி ரன்னர் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. தற்பொழுது இலங்கை, மேற்கிந்திய தீவுகள், நமிபியா, நெதர்லாந்து போன்ற அணிகள் பங்கேற்கும் தகுதிச் சுற்று ஆட்டங்களும் நடைபெற்று வரும் அதே வேளையில் இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா போன்ற மெயின் அணிகள் பயிற்சி ஆட்டங்களிலும் பங்கேற்று விளையாடி வந்திருக்காங்க. இதில் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பயிற்சி ஆட்டத்தில் கலந்து கொண்ட போது ஹர்திக் பாண்டியா, புவி, ஹர்ஷிப் சிங், ஹர்ஷல் படேல், அஸ்வின், சகல் ஆகிய பவுலர்கள் பந்து வீசியிருக்காங்க. இந்த நிலையில் திடீரென்று கடைசி ஓவரை முகமது ஷமி வீசி 3 விக்கெட்களையும் சாய்த்து அசைத்திருக்காரு. இப்படி ஒரே ஒரு ஓவர் வீச வாய்ப்பு கிடைத்ததும் ஷமி அதில் மிரட்டலாக செயல்பட்டு தனது திறமையை நிரூபித்து 11 அணியிலும் இணைந்து விட்டார் என்றுதான் கருதப்படுகிறது. இதனால் புவி, ஹர்ஷிப் சிங், ஹர்ஷல் படேல் ஆகியோரில் ஒருவரை நீக்கே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதில் புவி பவர் பிளேயில் நிச்சயம் தேவை. ஹர்ஷிப் சிங் உயரமான இடது கை பவுலர் என்பதால் இவரையும் புறக்கணிக்க முடியாது. ஹர்ஷல் படேலிடம் பல பந்து வீச்சு முறை இருக்கிறது. இதனால் ஷமிக்கு மாற்றாக யாரை நீக்குவது என்ற குழப்பமும் நிலவி வந்திருக்கு. ஹர்ஷல் படேலை நீக்கத்தான் வாய்ப்பு அதிகம் எனவும் கருதப்படுகிறது. ஹர்ஷல் படேல் முன்பு போல் சரியான லெந்தில் பந்து வீசுவது கிடையாது. அதிக அளவில் ஷார்ட் பால்களை வீசி வந்திருக்காரு. அதுவும் முதல் ஓவரில் அதிக ரன்களை விட்டுக் கொடுத்து விட்டால் அந்த அழுத்தம் காரணமாக சொதப்பி விடுகிறார். இதனால் ஹர்ஷல் படேலுக்கு மாற்றாக ஷமியை சேர்க்க தான் வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. புவி, ஹர்ஷிப் சிங் ஆகியோரை நீக்க வாய்ப்பே எனவும் கிரிக்கெட் விமர்சனம் கருதுகிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் தற்பொழுது கோடைக்காலம் நிலவி வருகிறது. இந்த சமயத்தில் அந்த ஸ்பின்னர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதனால் 2 ஸ்பின்னர்களுடன் தான் இந்திய அணி களமிறங்க எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் நியூஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் கிரிக்கெட் இன்ஃபோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.